வெல்கம் டு ஆராஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த பச்சடி வந்து வத்த குழம்புக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் துவையல் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த நெல்லிக்காய் பச்சடி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஏகாதசி வரும் ஏகாதசி வந்து விரதம் இருப்பாங்க ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் வந்து துவாதசி வரும் அப்பம்போது இந்த நெல்லிக்காய் பச்சடி பண்ணுவாங்க இந்த நெல்லிக்காய் பச்சடியோடு சேர்த்து பாசி பருப்பு அது ஒரு சமையலாக பண்ணுவாங்க அப்புறம் வந்து சுண்டைக்காய் வத்த குழம்பு பண்ணுவாங்க அப்புறம் வந்து அகத்திக்கீரை கறி பண்ணுவாங்க இது எல்லாமே மருத்துவ குணமுள்ள உணவு இது மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்ட உணவு வந்து நல்லா ஜீர்ணமாகும் ஹெவி ஃபுட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க அதே இந்த பச்சடியை வெறும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போது பச்சடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நெல்லிக்காயை மட்டும் வச்சு பண்ணுவோம் இப்போ இதில் உள்ள வந்து விதையை வந்து தனியாக எடுத்துடணும் இதை வந்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து விதையை வந்து நம்ம கீழே போட்டுருவோம் இப்போது நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துருவோம் இந்த நெல்லிக்காயை வந்து ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் நல்லா தொடைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துருவோம் அடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க அதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இரநூறு எம்எல் தயிர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து துருவி சேர்த்துக்கோங்க இதை விட நான் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும் இதை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இது வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது குறை ஒரணு அரைச்சா போதும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இதை வந்து தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் மீதி உள்ள தயிரையும் இதில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தாளித்து கொட்டணும் தாளிக்கும்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இதோட சேர்த்துருங்க நம்ம ஃபஸ்ட் டைமும் நெல்லிக்காய் தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்து அரைச்சினா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து கடுகு சேர்க்கலை உங்களுக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சில்லு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இதுவே சரியாக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆராஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்